So breakfast ku vandu simple aattu oru idu enadhu adukku per vandu french toast roll ups okay so and roll ups vandu eppadi pandrathu appdin kanikiren so french and in the dish ku per vandu french toast roll up idu neenga vandu kids ku vandu evening snacks ku illena vandu breakfast ku kuda kudukalam நல்லா இருக்கும் ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தேவையானது வந்து பிரெட் நீங்கள் வந்து சாஃப்ட் க்ரஸ்ட் உள்ள பிரெட் எடுத்துக்கணும் அதாவது ஃப்ரெஷ்ஷாக நம்ம கடையிலேருந்து வாங்குவோம்ல அந்த பிரெட்டு ஃப்ரிட்ஜிலலாம் வச்சது யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா ரோல் பண்ண முடியாது ஆக்சுவலி இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சது தான் நான் காலையில் எடுத்து வெளியே வச்சேன் ஸோ இதில் வந்து க்ரஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் அப்புறம் நான் ஏதாவது ஒரு ஜாம் எடுத்துக்கோங்க இது என்னோடய ஹோம்மேட் ஜாம் ஓகே ஸோ இப்போ வந்து இதை வந்து ரோல் பண்ணிடலாம் கொஞ்சம் தின்னாக ரோல் பண்ணும் இதுக்கு தான் சாஃப்ட் பிரெட் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து இப்படி ரோல் பண்ண முடியும் ஓகே அடுத்து இதே மாதிரி இங்கே எல்லாத்தையும் ரோல் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன் நம்ம ஜாம் எடுத்துக்கோங்க எந்த ஜாம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஜாம் எடுத்து தடவிடுங்க பிரெட்டுக்கு மேலே ஓகே ஜாமை தடவியாச்சா இப்போ ரோல் பண்ணிடலாம் இப்போ டைட்டாட்டு இப்படி ரோல் பண்ணிடுவேன் ஓகே இந்த மாதிரி ஸோ நான் வந்து ஒரு 6 ரோல்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதுக்கு வந்து கோட்டிங் காமிச்சிடுறேன் ஸோ ஒரு எக்கை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பால் ஓகே வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்கு ஸோ இப்போ வந்து இதில் கொஞ்சம் சுகர் கொஞ்சோண்டு சுகர் ஒரு டீஸ்பூன் அதோட கஸ்டர்ட் ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் ஓகே ஸோ இந்த க்ரஸ்ட் எல்லாத்தையும் தூர போட்டுறாதீங்க இது எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் பவுடர் பண்ணி பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேயா ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம் ஸோ இந்த பேனில் வந்து கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன் அது மெல்ட் ஆகட்டும் ஸோ நம்ம எக் ஃபில்லிங்கை வச்சுருக்கேங்க நம்மளோட ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரோல்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து ஃப்ரை பண்ணிடலாம் ஸோ இதை எடுத்து நம்ம எக்கில் வந்து கோட் பண்ணிவிட்டு ஓகே ஸோ ஜாமுங்கிறது வந்து ஒரு ஐடியா தான் நீங்கள் நியூட்ரலாக யூஸ் பண்ணலாம் பீனட் பட்டர் யூஸ் பண்ணலாம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க ஸோ ஸ்லோவாக அதை குக் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதை ஸ்லோவாக வந்து ஃப்ளிப் பண்ணிடலாம் ஸோ ஃப்ளிப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக குக் பண்ணி எடுத்துடலாம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள் எல்லா இடமும் குக் ஆகணும் ஏன்னா வந்து எக் போட்டிருக்கிறதுனால எல்லா இடமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா கோல்டனாக ஃப்ரை பண்ணி எடுங்க ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரோல்ஸ் வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் ஓகே ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு காமிக்கிறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இந்த ரோல்ஸை வந்து இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சுகர் கோட்டிங் கொடுக்கறது தான் ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம் ஸோ சுகர் கொஞ்சம் போட்டுட்டு சினமன் பவுடர் இருக்குல்ல உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் பண்ணலாம் இது ஸோ சினமன் பவுடரையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரோல்ஸை வந்து இந்த சுகரில் வந்து ஸோ இந்த ரோல்ஸை வந்து இந்த சுகரில் நல்லா கோட் பண்ணிக்கிறது ஸோ இதுதான் இன்னொரு ஆப்ஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்மளோட ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரோலப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு நான் வெளியே வச்சு வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா லைட்டிங் நல்லாயிருக்கும்னு ஸோ எப்படி இருக்குன்னு கடிச்சு காணிக்கிறேன்
இங்கே பாருங்கள், நீங்கள் ரெட் கலர் ஜாம் போட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு.